ஆசியா நாட்டிலேயே 4600 நாட்கள் விசாரணை சிறைவாசியாக இருந்த ஒரே ஒரு தலைவர் பசுமுழுவு முத்துராமலிங்கத்தேவர் தான். வெறும் கீற்று கொட்டகையில் இருந்த பசுமுழுவு முத்துராமலிங்கத்தேவர் நினைவகத்தை காங்கிரீட் கட்டிடமாக மாற்றியது கலைஞர் கருணாநிதி. 1963 பசுமுழுவு முத்துராமலிங்கத்தேவர் இறந்தவுடன் முத்துராமலிங்கத்தேவர் கடவுளை நினைச்சார், பார்ப்பனையத்தை அவர் ஒத்துக்கவே இல்லை. கடைசி வகுத்தி எடுத்தார் ஆரியமும் பார்ப்பனையும் ஆபத்துறாண்டார் முத்துராமலிங்க. இதில் அதிமுக செய்தது என்ன என்று நான் பார்க்கணும். 2 வருஷமாக போகவே இல்லை, இன்னைக்கு எதுக்கு போறீங்க அங்கேருந்து? சசிகலா இருந்த வரையும் தான் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் பன்னீர்செல்வம் அதை செய்யலை, பழிவாங்கிட்டு தான் போனார். அதில் ஒன்றும் மாற்றுக் கருத்தை கிடையாது. இது நன்கு முக்குளத்தூர் அரசியல் பேசுகிறவங்களுக்கு நல்லா புரியும். இபிஎஸ் போகிறது கூட நோட்டீஸ் ஓட்டி விட்டாங்க, உள்ள வரக்கூடாது. ஆர்எஸ்எஸ் காரங்களும் வரக்கூடாதுன்னு விட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், நேற்று அது மட்டும் நடந்தது, இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம், அப்போ குளத்தூர் விழாவுக்கு ஜெயந்திக்கு சென்றவங்க குளத்தூர் சமுதாயம் மட்டுமல்ல, அனைத்து சாதியினரும் ஐயரே நிறைய பேர் வந்தாங்க. அது பொது தலைவர் அவர், பெரிய தேசிய தலைவர். வந்து இபிஎஸும் வந்து போய் மரியாதை செலுத்துறாங்க. இல்லை நீ வரவே கூடாது, ஒரு செலுத்துறது தகுதி இல்லை. நீ இந்த இடத்துக்கு துரோகம் சசிகலான்ற ஒரு நபருக்கு செஞ்ச ஒரு விஷயம் எப்படி அந்த சமுதாயத்துக்கு இடத்துக்கே செய்து துரோகம்? வட மாவட்டங்களில் இவங்க வன்னியர் ஓட்டை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க. 10.5 இட ஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுதா? அது ஏமாத்து வேலை தானே. அலினே ஜியோ போட்டார் அதுக்கு. ஐயா, நாங்கள் போட்டதை விட்டுருங்க ஐயா. எடப்பாடி செய்தாரா என்று கேள்வி. அதிமுக ஆட்சியில் அதுக்கு ஜியோ போடப்பட்டுச்சா? உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷால் பொலிவர் உங்கள் அனைவரையும் குளோபல் 360 மீடியாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திமுக ஆதரவாளர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஓபிஎஸ் அவர்களை வந்து அதிமுகவுக்கு அப்புறம் நீக்கினதுக்கு அப்புறம் வந்து தென் மாவட்டங்களில் இபிஎஸ்க்கு செல்வாக்கே இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளும் சரி அல்ல அரசியல் விமர்சகர் பல பேர் வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை, கடந்த மாதம் வந்து அதிமுகவுடைய மாநாடு மதுரையிலேயே நடத்தினாங்க. நேற்று வந்து பசுமொழியில் போயிட்டு எடப்பாடி அவர்கள் போய் மரியாதை செலுத்தினாங்க. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் அந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களா இல்லை யாருன்னு தெரியல, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களான்னு தெரியல, இபிஎஸ் அவர்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இபிஎஸ்க்கு வந்து தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இருக்குது, அதாவது ஓபிஎஸ் வந்து பிரிஞ்சது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னமும் வந்து இபிஎஸ் மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? வணக்கம். முதல்ல 116வது தேவர் ஜெயந்தி பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அவருடைய புகழை போற்றி என்னோட உரையை தொடங்குறேன். முதல்ல தேவர் திருமகனாக இருக்கிறது யாருன்னு பார்க்கணும். அவர் ஒரு தேசிய தலைவர், ஒரு ஜாதிய தலைவர் கிடையாது. அவரை போய் ஒரு ஜாதிக்குள்ளே போட்டு பூட்டி முக்குளத்தூருக்கான தலைவர் அவருன்னு சொல்கிறது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவர் தேசியத்துக்காக போராடினவர், திருமணம் பண்ணிக்காதவர், முருகபக்தராக இருந்தவர், தன்னோட பெரிய செல்வந்தர் விட்டு பிள்ளை, தன்னோட சொத்துக்களை பூரா அந்த ஊர் பட்டியலின மக்களுக்கும் தேவேந்திர குலவேளாளர் மக்களுக்கும் எழுதி வைத்தவர். அந்த அந்த அவருடைய நினைவிடத்துக்கு ரொம்ப நாளைக்கு தேவேந்திர குலவேளாளர் மக்கள் தான் வந்து பூஜை செய்து கொண்டிருந்தாங்க. இது அவரை பற்றி வரலாறு. அவரோட மீசை ரொம்ப அழகான மீசை அவருக்கு. அவர் திருவாங்கூர் சமஸ்தானத்தோட மகள். இவர் அங்கே போயிருந்தப்ப தேவர் மேலே வந்து லைக் பண்ணுறாங்க. தேவரை என்னம்மா என்னைய போய் என்னம்மா பட்டை கிட்டேயுமே திருற என்னைய போயின்னு, இல்லை உங்கள் மீசை ரொம்ப அழகாக இருக்குது, நான் உங்களை கல்யாணம் பண்ணி அப்படியான்னு சிரிச்சுட்டு அடுத்த நாள் மீசையை மழிச்சிட்டார். என்னோடய மீசை ஒரு பெண்ணை சஞ்சலப்படுத்த வைத்து விட்டதா? அந்த அளவுக்கு ஒரு தூய ஆத்மாவை வாழ்ந்தவர். தெற்கு ஆசியா நாட்டிலேயே 4600 நாட்கள் விசாரணை சிறைவாசியாக இருந்த ஒரே ஒரு தலைவர் பசுமுழுவு முத்துராமலிங்கத்தேவர் தான். அவர் யாருமே கிடையாது. அப்புறம் எத்தனை வருடங்கள்னு பார்த்தேங்க, விசாரணை கைதியாகவே இருந்தார். அதாவது ட்ரையலே ஏற்றாமல் வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட சிறந்த மேடை பேச்சாளர் முருகபக்தன். அவர் இறந்த அன்னைக்கு அவர் வளர்த்த 2 மைலும் ஆண்டு போச்சு அந்த இடத்துல. இது அவருடைய வரலாறு. இன்றைக்கி இவங்க போய் நின்னாங்கல்ல, இவங்க செய்தது என்னென்னு கேட்போம். முதல்ல திமுக என்ன செஞ்சதுன்னு சொல்கிறேன். வெறும் கீற்று கொட்டகையில் இருந்த பசுமுழுவு முத்துராமலிங்கத்தேவர் நினைவகத்தை காங்கிரீட் கட்டிடமாக மாற்றியது கலைஞர் கருணாநிதி. 1963 பசுமுழுவு முத்துராமலிங்கத்தேவர் இறந்தவுடன் முதன் முதலில் அங்கே சென்றது கலைஞர் கருணாநிதியும் அறிஞர் அண்ணாதுறையும். கமுதி மற்றவங்களோட மேலநிலூர் போன்ற இடங்களில் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் பெயரில் கல்லூரிகள் அமைத்தது கலைஞர் கருணாநிதி. பசுமன் முத்துராமலிங்கத்தேவரின் இடத்தை நினைவகமாக அறிவித்தவர் கலைஞர் கருணாநிதி. இதெல்லாம் அவங்க பற்றி சொல்லணும் இல்லையா? அதேமாரி அவரோட பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தார்னு கேட்கணும். சென்னையில் மருதுபாண்டியர்களுக்கு அவரும் முக்குளத்தூர் தெரியல, கல்லர் மறவர் கணத்தத்தூர் அங்கே முடியாது, மெல்ல மெல்ல இந்த வெள்ளாளர் அந்த பாட்டு இருக்கும். மருதுபாண்டி மணிமண்டபம் அமைச்சு கொடுத்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய முதல்வர் அமைச்சு கொடுத்துருக்காரு. இங்கே இந்தியாவில் பெரிய செலவு வச்சு அமைச்சு கொடுத்துருக்காரு. இப்போ அதே பசுமோனில் அங்கே வழிபடுறதுக்கு, ஏன்னா எல்லா
அங்கே முத்துக்குழுத்தோருக்கு மட்டும் அவர் தலைவர் அல்ல, அங்கே பட்டியல் இனமட்ட சமுதாயங்கள், நாடார் சமுதாயங்கள், பிள்ளைமார் சமுதாயங்கள், எல்லா சமுதாய மக்களும் அங்கே வந்து வணங்குவாங்க, மாலை போட்டு முளைப்பாறை எடுத்து வருவாங்க. அவர் வந்து கடவுளாக தான் பார்க்குறாங்க. அப்போ ரெண்டு மணிமண்டபம் கட்டுறதுக்கு நேற்று அறிவிச்சிட்டார். இதெல்லாம் சொல்லுவாங்க, வெறும் அறிவிப்போடு சேமிப்பாங்க. இல்லை இன்னொன்று வாக்குவங்க அரசியல்ன்ற ஒரு குற்றச்சாட்டும் இல்லை வந்துடுறேன். சொல்கிறதுல ஒன்று சொல்லிடுறேன், ரெண்டு மணிமண்டபம், ஒன்று தலைவர்கள் வந்து வழிபட, இன்னொன்று பொதுஜன வழிபட. இது இவங்களோட நிலைப்பாடு. இதே நான் கேட்குறேன், இதே அதிமுக ஆட்சி காலத்தில் பாரதி முரளி என்ற ரெண்டு பேரை என்கவுண்டர் செய்தார்கள். பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி கலவரமாக்கி ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இறக்கப்பட்டு ரெண்டு பேரும் என்கவுண்டர் செஞ்சாங்க. அதுக்கு பிறகுதான் முத்துராமலிங்க தேவரோட ஜெயந்தி அப்போ பதட்டங்கிறதே உருவானுச்சு. அது கூட பதட்டமே உருவாகாது. சபரிமலைக்கு போகிறீங்க பதட்டம் உருவாகுதா, பழனி முருகனை கும்பிட போகிற பதட்டம் உருவாகுதா, அது மாதிரி இருந்த ஒரு இடத்த பதட்டமாக்கி விட்டது இவங்க. பெரியார் முத்துராமலிங்க தேவரை பாராட்டி மூன்று நான்கு இட மேடைகளில் பேசின காணொலி இருக்கு. முத்துராமலிங்க தேவர் கடைசி வரை ஆர்எஸ்எஸ் எதிர்த்தார், இந்துத்துவத்தை எதிர்த்தார். ஆரியத்தை அவர் ஒருபோதும் அவர் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கயிறு கட்டியிருக்க பொட்டு வச்சிருக்க அதுக்கு ஆர்எஸ்எஸ்ன்னு என்னை வருத்தமா, என் புத்திக்கு இது சரின்னு படுத்து நான் செய்கிறேன் அவ்வளோதான். அதுக்காக கடவுளை வச்சுக்கிட்டு நான் தீண்டாமை செஞ்சேன்னா தப்பு, ஜாதி பார்த்தனா தப்பு, எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ், நான் லைக் பண்ணுறேன். பீச்சில் போய் உட்காடுறீங்க, எதை உட்காடுறீங்க, காற்று வாங்குறேன், எனக்கு பிடிச்சிருக்க அந்த இடம், சினிமா பார்க்குறீங்க, அதுமாரி நான் நேசிக்கிறேன் பார்க்குறேன். முத்துராமலிங்க தேவர் கடவுளை நேசித்தார், பார்ப்பனையத்தை அவர் ஒத்துக்கவே இல்லை. கடைசி வத்தி எடுத்தார் ஆரியமும் பார்ப்பனையமும் ஆபத்துறான்னார் முத்துராமலிங்க. இதில் அதிமுக செய்தது என்ன என்று நான் பார்க்கணும். ரெண்டு வருஷமா போகவே இல்லை, இன்னைக்கு எதுக்கு போறீங்க அங்கேருந்து? இல்லை ரெண்டு வருஷம்ன்றது யார் தலைமைன்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஸோ தன்னுடைய இடத்தை வந்து தக்க வைக்கிறதுக்கான கம்பல்ஷன் அவர்லாம் கேட்டீங்க. பசுமனுக்கும் முத்துராமலிங்க தேவருக்கு அதிமுக செல்லது செய்தது நான் மறுக்கலை, மறைக்கலை. அதெல்லாம் சசிகலா நடராஜனுடைய ஏற்பாடு, அவங்க சொல்லி தான் ஜெயலலிதா செஞ்சது. அப்படியே ஜெயலலிதாவுக்கு என்ன தேவர் மேலே பெரிய பாசம், அது பார்ப்பது பார்ப்பனை விட்டு பின்னது. இவர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அப்படி ஒன்றும் அது பெரிய பாசம் வந்துட போகிறது இல்லை. ஏன்னா சுதந்திர போராட்டம்லாம் என்னென்னு தெரியாது அவங்களுக்கு. இப்போ ஏன் வந்து போகிறாங்கன்ற சந்தேகம் நான் கேட்குறேன். மதுரையில் மாநாடு போட்டாங்க, திமுகவை திட்டி தீத்தாங்க, புளியதுரையை கொட்டி தீத்தாங்க. இதுதான் மதுரை மாநாடு, வெங்காயம் 10 லட்சம் பேர் வந்தாங்க. ஆமாம், நான் கூட கூட்டுவேன், நாளைக்கு பொலிவர் கொடுக்கட்டும், ஒரு 5 கோடி ரூபா கொடுங்க. இல்லை சார், அதிமுகவோட பாஜகவுக்கு நிறைய பணம் இருக்கலாம், அவங்க நினச்சா கூட்டிகிட்டு வர முடியும். 10 பைசாவுக்கு வர மாட்டான், பணம் கொடுத்தா கூட பணம் வேண்டான்றான். அப்போ வெறும் வந்து பணத்தை வச்சு கொடுத்தாங்கன்னு மட்டும் எப்படி சொல்ல முடியும் அதிமுகவுக்கு? மதுரையில் தேவர சமுதாயத்து வாக்குகள்லாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படிங்கிற கெத்துக்கு அமைக்கிறது மதுரையில் மாநாடு போட்டார். செல்வாக்கு இருக்குன்றதுக்கு தான் பில்டப் பண்ணதுக்காக. அது பூரா கோயம்புத்தூர்ல இருந்து ஆள் கூட்டியாக இருந்துச்சு, அதுக்கான பேருந்துக்கான டிக்கெட்லாம் வெளியிட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இன்னொன்று, எந்த மாநாடு மதுரையில் நடந்தாலும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், தீகாவாக இருக்கட்டும், ஈவன் பிசிக மாநாடு நடந்தால் கூட முத்துராமலிங்க தேவருக்கும் மருது பாண்டியருக்கும் மாலை அணிவித்துட்டு தான் மாநாடு நடத்துவாங்க. காரணம் அவங்கள ஜாதிய தலைவர்களாக யாரும் பார்க்கல, தேசிய தலைவர்கள்லாம் பார்ப்பாங்க. கேட்குறாங்கள என்ன செஞ்சு திமுக, அண்ணல் அம்பேத்கர் புகைப்படத்தை அனைத்து நீதிமன்றங்களிலும் கட்டாயம் மாட்ட வேண்டும் என்று ஜீவ போட்டவர் கலைஞர் கருணாநிதிங்க. அப்போ அம்பேத்கர் ஜாதி தலைவரா சொல்லுங்கள்? திமுக சாதிக்கு அப்பாற்பட்ட தலைவர். இமானுவேல் சேகரனுக்கும் நாங்கள் செல்கிறோமே, ஏன் அதிமுக செல்ல மாட்டேது? இந்த கேள்வி இப்போ இமானுவேல் சேகரனார் நினைவேந்தலுக்கும் டிஎம்கே போகுது, ஏன் நீங்கள் போக மாட்டீங்க? படையாட்சியார் இங்கே இருக்க, அதுக்கும் நாங்கள் போகிறோம். காமராசருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தது யார்? நேர் எதிர்கட்சிங்க, திமுகவும் காங்கிரஸும். காமராசருக்கும் முதலமைச்சர் திமுகவுக்கும் டேரக்ட் என்ன கட்சி? அவருக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தது யார்? திமுக. அப்புறம் கலைஞர் கருணாநிதி. அப்புறம் ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சிங்க திமுக. இவங்க ஜாதி அதிமுகவும் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஜாதி கட்சிக்கா எப்பயுமே செலுத்திக்கிட்டு இருந்தவங்க தான் அவங்க. அவங்க எப்பயுமே ஜாதியை மையப்படுத்தி தான் போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து தேவருக்கான கட்சிங்கிற மாதிரி தன்னை காமிச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. சசிகலா இருந்த காலத்தில் உண்மைதான். மேபி நிறைய ஃபேவரட்டாகவும் செஞ்சாங்க, சும்மா சொல்லக்கூடாது. 10 ஆண்டு இருந்திருக்காங்க, நிறைய செஞ்சாங்க. ஆனால் கலைஞர் செய்தது என்னவென்று சொல்கிறேன், இவங்க செஞ்சதெல்லாம் இது என்னது, இந்த முலாம் பூசுறது ஈயம் பூசுகிற மாதிரி வேலை பார்த்தாங்க. ஆனால் கலைஞர் செய்தது முக்குளத்தூர் சமுதாயத்தில் குறிப்பிட்ட பிரிவினரை மிகவும் பிற்படுத்தப்பட்டியலில் சேர்த்தார். யாராவது செய்வாங்களா? சலுகைகளுக்கு அதே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில், அதாவது பொருளாதாரத்துலேயும் முக்குளத்தூர்லேயே பொருளாதாரத்துலேயும் கல்வியிலையும் மேலே இருந்தவங்களை அவங்களுக்கும் குறிப்பிட்ட சதவீத இடஒதுக்கீடை கலைஞர் வழங்கினார். குளத்தூர் சமுதாயத்துக்கு ஆரம்பத்திலிருந்து கலைஞர் கருணாநிதி செய்து வந்தது அவ்வளவு. இன்னொரு விஷயம் இருக்குங்கய்யா, இப்போ இபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கும் நடக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பதவி சண்டையில் ரெண்டு சமூகம் மோதிக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
ரெண்டு சமூகம் மோதுறதா, மோதிக்கிறதுன்றதுல ஒரு மோதல் போக்கு மாதிரி, ஒரு சமுதாய சண்டை மாதிரி இதை வந்து பிரதிபலிக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்லுவேன், ரெண்டு பேருமே சமுதாய துரோகிகள். அதான் என்னோட கருத்து. அவங்க சமுதாயத்துக்கு கண்டிப்பாக துறை. சசிகலா இருந்த வரையும் தான் முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் பன்னீர்செல்வம் அதை செய்யலை, பழிவாங்கிட்டு தான் போனார். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. இது நன்கு முக்குளத்தூர் அரசியல் பேசுகிறவங்களுக்கு நல்லா புரியும். நான் பேசுகிறது மேலோட்ட அரசியல், ஜாதிய மறுப்பாளன்னா. நீங்கள் என்ன ஜாதியை பேச வச்சிடாதீங்க. ஆனால் பன்னீர்செல்வம் அப்படி நினச்சிருந்தா சசிகலா கழுத்து அறுத்துக்கூடாதுல்ல. சசிகலா சிறைக்கு ஒரு நேரடி கிரியேட் பண்ண போகிறதில்ல. இப்படி ஜெயலலிதா சசிகலா ஜெயிலுக்கு போனது முக்கியமான காரணம் பன்னீர்செல்வம் கொடுத்தாரில்ல, ஒரு ஆள் தானே, ரைட்டா? அன்றைக்கி அவர் அந்த கலாட்டாவை பண்ணி கொண்ட இபிஎஸ்ட்டை கொடுத்து மறுபடியும் இபிஎஸ்ட்டு சமாதானமாகி மறுபடியும் துணை முதல்வர் பதவி வாங்கினீங்களே, அது உங்களுக்கு துரோகமாக தெரியலையான்னு கேட்குறேன். ஏன் இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா, எடப்பாடி வந்து இந்த மதுரை மாநாடு நடக்கும்பொழுது ஒரு சில சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகள் வந்து யாரும் அந்த மாநாடுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து எடப்பாடி வந்து ஒரு பர்சனலாக, அதாவது நம்மளுடைய ஜாதிக்கு எதிரானவங்கன்ற அந்த மனநிலை வந்து அந்த மக்களிடையே ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. சசிகலாவுக்கு செய்த துரோகத்தை முக்குளத்து சமுதாயம் மறக்கவே இல்லை. அதில் எந்த சசிகலா நல்லவங்க கேட்டவங்கலாம் நான் பேசலை. நான் அதை பற்றி பேசுனா தனி விவாதம் வைப்போம், அவங்கள பற்றி நான் பேசுகிறேன். ஆனால் ஏன்னா முள்ளிவாய்க்கால் முற்றம் ஈழத்தமிழர்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தது சசிகலா நடராஜா. யாருடைய நன்மையும் நம்ம மறக்கக்கூடாது தலைவரை. நம்ம வந்து அந்த உங்களுடைய ப்ளஸ்ஸை எவ்வளோ பேசுகிறோம், மைனஸ். சசிகலா அம்மாவை பற்றி அப்புறம் பேசுவோம், அது விடுங்க. ஆனால் அவங்களுக்கு நேரிட்டு உங்களுக்கு முதலமைச்சர் பதவி வழங்கினவங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணதே நல்லா கேட்டங்க. தென் மாவட்டம்னா அது முக்குளத்தூர் சமுதாயம் மட்டும் இல்லை, கல்லர், நாடார், மறவர், தேவேந்திரகுலர், பறையர், பிள்ளைமார், இப்படி அவ்வளோ ஜாதியும் தென் மாவட்டம். தென் மாவட்டத்தில் உள்ளவங்க வீரம் செறிந்தவர்கள், வார்த்தைக்கு ரொம்ப கட்டுப்படும். ஒருத்தருக்கு பிரச்சனாலும் எல்லாருமே சேர்ந்துருவாங்க. நீங்கள் அங்கே தனிப்பட்ட முறையில் இஸ்லாமியர்களும் தென் மாவட்டங்களை சேர்த்தேங்க. கிழக்கிற பாய்கள் எல்லாருமே முக்குளத்தோருடன் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, நாடாருடன் நெருக்கமாக இருப்பாங்க. நீங்கள் அதோட்டு தென் மாவட்டத்தில் வந்து இந்த துரோகம், பெல்ட் அடித்து பேசுறது, இபிஎஸ் போகிறது கூட நோட்டீஸ் ஓட்டி விட்டாங்க, உள்ளே வரக்கூடாதுன்னு விட்டுனாங்களா விட்டலையா? அதே ஆர்எஸ்எஸ் காரங்களும் வரக்கூடாதுன்னு விட்டுனாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், நேற்று அதுவும் நடந்தது, நிறைய இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. ஆமாம், ஆர்எஸ்எஸ் அப்போ குளத்தூர் விழாவுக்கு ஜெயந்திக்கு சென்றவங்க குளத்தூர் சமுதாயம் மட்டுமல்ல, அனைத்து சாதியினரும் ஐயரே நிறைய பேர் வந்தாங்க. அது பொது தலைவர் அவர், பெரிய தேசிய தலைவர். இபிஎஸ்ஸும் வந்து போய் மரியாதை செலுத்துறா, இல்லைன்னா நீ வரவே கூடாது, நீ செலுத்துறது தகுதி இல்லை, நீ இந்த இடத்துக்கு துரோகம். சசிகலான்ற ஒரு நபருக்கு செஞ்ச ஒரு விஷயம் எப்படி அந்த சமுதாயத்துக்கு, இடத்துக்கே செய்த துரோகம். ஏங்க, நான் உனக்கு கேட்குறேன், ரெட்டலையில் ஜெயிச்ச எம்பி அவர் பதவி செல்லாதுன்னு போய் வெடிவெடிக்கிறாங்க, அப்போ இவங்களோட நிலைப்பாடு என்ன? ரவீந்திரநாத் சொல்கிறார், ஓபிஎஸோட பையன் 39 இடத்துலையும் தோக்குறாங்க, ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க. அது 500 கோடி கொடுத்து ஜெயிச்சாங்க, அது எனக்கு தெரியலை. கரைப்படையாத கடையை நரேந்திர மோடி தான் வந்தார் பிரச்சாரத்துக்கு, அவரும் இபிஎஸ் தான் பதில் சொல்லணும், எனக்கு தெரியாது, எனக்கு வயசு போகாது. அவர் பதவி செல்லாதுன்னு அப்புறம் ஸ்டே ஆகிட்டார்னு வச்சேங்க, வெடிவெடிச்சு கொண்டாடினாங்க. டெல்லியிலாரு 500 கோடி செலவு பண்ணியிருக்காருனா, ஏன் ஒன்று பழனிசாமி தானே, இவர் தானே தலைவராக இருந்தார், மோடி வந்தார்ல ஓட்டு கேட்க, அப்போ அவர் தானே குற்றவாளி. இப்போ எடப்பாடி வந்து எல்லாத்தையும் ஒரு சேலஞ்சாக எடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பொழுது, இப்போ தென் மாவட்டங்களில் இபிஎஸ்க்கு வந்து செல்வாக்கு இல்லை செல்வாக்கு இல்லைன்னு சொன்னாங்க, ஒருவேளை நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலையோ இல்லை சட்டமன்ற தேர்தலையோ அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இந்த விமர்சனத்துக்கு இடமே ஒரு தொகுதி வாங்க முடியாது. வட மாவட்டங்களில் இவங்க வன்னியர் ஓட்டை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க, 10.5 இட ஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னு சொல்லி அது எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சுதா? அது ஏமாத்து வேலை தானே. ஸ்டாலினே ஜியோ போட்டார் அதுக்கு. ஐயா, நாங்கள் போட்டதை விட்டுருங்க ஐயா, எடப்பாடி செய்தாரா என்ற கேள்வி. அண்ணாதிமுக ஆட்சியில் அதுக்கு ஜியோ போடப்பட்டுச்சா, நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சா? இல்லை. இவங்க வட மாவட்டத்தில் பாமக இருக்குது, நம்ம எப்படியாவது ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, அது தவறானது. எனக்கு இதில் இன்னொரு கூத்து, இதில் ஒரு படத்தில் சொல்லுவான், கரடியே காரி துப்பிய மன்னரையா அப்படின்னு. எடப்பாடியே காரி துப்பிட்டு வந்துட்டார் பாஜக, அவங்களோட நிலைமை என்னங்க? வேதனைக்குரிய இடத்துல இருக்கிறாங்க. இவரே வேணான்றது 4.5 வருஷம் பதவி சுகம் அணிஞ்சாச்சு, 4.5 வருஷம் அவங்களும் இவங்க முதல ஏறி பயணிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் சாதாரணப்பட்டவங்க கிடையாது, எல்லாம் இரட்டை குழல் துப்பாக்கி தான் அவங்க. அதனால் இது ஓபிஎஸ் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டு சசிகலா அம்மாவோட இணைஞ்சு டிடிவி சாரோட இணைஞ்சு அவங்க ஒரு ஃபார்மெட்டாக வந்தாக்க கண்டிப்பாக இங்கே அண்ணாதிமுகங்கிறது அவங்க கைக்கே போயிடும். இது அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கா என்னென்னு தெரியல. இது எளிமையான புரிதல் தான். இது அவங்க வந்துட்டு அவங்க பேக்கப் ஆனாங்கன்னா அவங்க ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருப்பாங்க, அப்போ டிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஃபுல் பீட்டில் இருக்கும். நாளைக்கு தேர்தல் வச்சாலும் அவங்க சந்திக்க தயாராக இருக்குது திமுக, அப்படி வச்சா வரலாம ஒழிய மற்றபடி அவங்க எந்த சூழ்நிலையிலையும் எதுவும் இங்கே பண்ண முடியாது. நேற்று வைக்கி பல்வேறு கேள்விக்கு பதில் தந்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி.